நடிகர் சிம்பு தற்போது மாநாடு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. கடைசியா அவரோட நடிப்புல வந்தா ராஜாவாதான் வருவேன் படம் தான் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. சுந்தர்சி இயக்கிய அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பை பெறல. அந்த படத்தை தொடர்ந்து வேற புதிய படங்களில் நடிக்காமல் இருந்த சிம்பு தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த நிலையில் நடிகர் மற்றும் இயக்குனருமான பார்த்திபன் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் சிம்பு பற்றி பேசியிருந்தார். அதில் சிம்பு ஒரு சுயம்பு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அவர் சிம்புவுடன் இதுவரைக்கும் பணியாற்றியதே இல்லை அப்படிங்கிற நிலையில் அவரை பற்றி இப்படி சொல்லியிருப்பது ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இந்த நிலையில் சிம்பு தன்னை பற்றி இப்படி பேசிய பார்த்திபனுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒரு மலர் கொத்த அவருக்கு தன்னுடைய உதவியாளர் மூலமாக அனுப்பி வச்சிருக்காரு. அதில் தன் கைப்பட எழுதிய ஒரு நன்றி கடிதத்தையும் அனுப்பி வச்சிருக்காரு சிம்பு. உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி, லவ் சிம்பு அப்படின்னு அதில் சிம்பு எழுதியிருக்காரு. இது பற்றி ட்விட்டரில் பதிவிட்டிருக்கும் பார்த்திபன் சிம்பு பற்றி பாராட்டு அவருக்கு எட்ட உதவியாளர் பூங்கத்தும் சாக்லேட்டுமாக வந்தார். மிஸ்டர் சிம்பு நன்றியதில் மிஸ்டர் பண்பு ஆனார் என்ன புத்தகத்தில். எனக்கே ஆச்சரியமாக இருக்கு, நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் ஏன் ஒர்க் பண்ணலன்னு. அதாகப்பட்டது விரைவில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்த்திபன். சிம்பு கூட இதுவரைக்கும் பணியாற்றாமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னும் கூடிய சீக்கிரம் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் அப்படின்னும் பார்த்திபன் குறிப்பிட்டிருப்பதா. அவங்க ரெண்டு பேரும் கூடிய விரைவில் கூட்டணி சேர வாய்ப்பு உள்ளதுன்னு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. சில ரசிகர்கள் அது பற்றி கமெண்ட்ல பேசிகிட்ருக்காங்க. சிம்பு சின்ன வயசில் பார்த்திபன் கூட எடுத்த புகைப்படம் ஒன்று பதிவிட்டு நன்றி சொல்லியிருந்தார் ஒரு ரசிகர். இடியுடன் கூடிய கனமழை, இதையே படத்தோட தலைப்பாக படமாக எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ரசிகர் தற்போதே தலைப்பு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு பேசியிருக்காரு. சிம்பு தற்போது மாநாடு படத்தில் தான் முழு கவனம் செலுத்திட்டு இருக்காரு. வெங்கட் பிரபு இயக்கும் அந்த படத்தோட ஷூட்டிங் பல சர்ச்சைகளுக்கு அப்புறமா இந்த வருஷ துவக்கத்தில் தான் பூஜையோட ஆரம்பித்தாங்க. சென்னையில் சில தினங்கள் ஷூட்டிங் நடைபெற்ற நிலையில் அதை தொடர்ந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா, கல்யாணி பிரியதர்ஷன் உள்ளிட்ட எல்லாருமே அங்கே நடந்த ஷூட்டிங்கில் பங்கேற்றாங்க. ஆனால் மார்ச் மாதம் இறுதியில் கொரோனா வைரஸ் பரவ துவங்கியதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக படப்பிடிப்பை ரத்து செஞ்சிட்டாரு சிம்பு. அதுக்கப்புறம் தற்போது தனது வீட்டில் தான் நேரத்தை செலவிட்டுருக்காரு சிம்பு.